நான் 1 இயருக்கு முன்னாடி இருந்த சைஸ் இது. இது ட்ரிபிள் எக்ஸல் தான். வா, வண்டி ஓட்டும் போது பாருங்க, கிழிஞ்சே போயிடுச்சு. எல்லாம் தூக்கி போடுற மாதிரியான உடம்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து நைட்டு ஒரு 8 to 9 o'clock ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடு ஆக்சுவலி நான் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேனான்னு தெரில. இப்போ வந்து இந்த வீடு வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடு. ஆக்சுவலி இது அவங்க நித்யா வந்து பெங்களூர் வேலைக்கு போனதுனால இந்த வீடு வந்து இவ்வளோ ரெண்ட் கொடுத்து இதெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த பர்பஸால் நம்ம வந்து ஒரு சின்ன சிங்கிள் பெட்ரூம் வீடு வலசர் பக்கத்துலேயே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னடா ஒரு இது என்ன வீடியோ அப்படின்னு நினைப்பீங்க. நான் வந்து நல்லா குண்டாக இருக்கும் போது உள்ள டிஷர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான். ஸோ அதான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே ஜாலியாக. இப்போ என்னென்ன ட்ரெஸ்ஸு என்னென்ன ட்ரெஸ்ஸெல்லாம் நான் தூக்கி போட போகிறேன். ஆக்சுவலி நிறைய ட்ரெஸ்ஸை நம்ம தான் ஃபிட் ஆகிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு வந்து பெரிய ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் தூக்கிட்டு. ரொம்ப நாளாக நான் வந்து இந்த சென்னையில் வந்து ஒரு 4-5 வீடு மாறிட்டேன். எல்லா வீட்லேயும் இந்த ட்ரெஸ் எல்லாம் விடாமல் நான் காலேஜ் படிக்கும் போது வாங்கின ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படியே தூக்கிட்டு சுமந்து சுமந்து எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுலாம் என்ன சைஸில் இருக்குது பார்த்தா ஒரு 4 பேர் என்னை மாரி இப்போ 4 பேர் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே போடலாம். ஸோ அப்படிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆரம்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்க என்னோட ட்ரிபிள் இந்த சட்டை டிஷர்ட் சைஸ் காட்டுறேன். தெரியுதான்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் எக்ஸ்எல் டிஷர்ட்ஸ். இங்கே பாருங்க, சுத்தமாக நான் வரைஞ்சிருப்பேன். ஸோ இந்த டிஷர்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு எடுத்து. நல்ல ஒரு பிராண்டு, என்ன பிராண்டுலாம் இப்போ தெரில. ஸோ இது வந்து இனிமேல் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்படி தூக்கி போடலாம். இந்த சட்டை தான். அடுத்து வந்து பாருங்கள் இந்த சட்டையை காட்டுறேன். எப்பா இது பாருங்கள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஷர்ட். இதுவும் இதுவும் நம்மளுக்கு தேவையில்ல, தூக்கி போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷர்ட் ராமராஜ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல்னு நினைக்கிறேன். இது நல்லா பெரிய சட்டை. இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் காட்டுங்க, இந்த பெட்டியில் இருக்கிற எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ இந்த சட்டை உங்களுக்கு நல்லா தெரியும், நான் அந்தமான் போகும்போது ஃப்ளைட்டில் போட்டுருந்துருப்பேன். ஸோ இதில் நான் தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஃபேண்ட்டு காட்டுறேன், ட்ராக் ஃபேண்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதிலே போட்டிருக்கேன் சைஸு தெரில. இது நல்லா பெரிய சைஸாக இருக்கா? எல்லாம் தூக்கி போடுற மாதிரியான உடம்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஃபேண்ட்டு, இது வந்து நான் திருப்பூரில் வாங்கினேன். திருப்பூர்லேயே போய் நேரலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. நம்மளோட வெயிட் அதிகமாகி வண்டி ஓட்டும் போது பாருங்கள் கிழிஞ்சே போயிடுச்சு. அதனால் இதுவும் தூக்கி போட்டாச்சு. இப்போ ஒரு டிஷர்ட் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 2017 வாங்கினது. இதுவும் ட்ரிபிள் எக்ஸ்எல் தான். இப்போ பாருங்கள் என்னை ஃபுல்லாக மறைச்சிடும். இதையும் நம்ம தூக்கி போட்டுடலாம். அடுத்து ஒரு டிஷர்ட் காட்ட போகிறேன், அது பாருங்கள். இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து நான் 1 இயருக்கு முன்னாடி இருந்த சைஸ் இது. இதுவும் ட்ரிபிள் எக்ஸ்எல் தான். வா, எவ்வளோ பெரிய டிஷர்ட்டு, வேற லெவல். இந்த ஃபேண்ட்ல வந்து என்னை மாதிரி 2 பேர் உள்ள போயிடலாம், அவ்வளோ பெருசு. ஸோ நம்ம இது நம்மளுக்கு இதுவும் தேவையில்லை. இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த ட்ரௌசர் உங்களுக்கு நான் காட்டணும். இது வந்து இதோட இதில் இது கட்டி வச்சுருக்கேன். பாருங்க இழுத்த எவ்வளோ பெருசு வருதுங்க. இந்த சைஸில் இருந்தது இடுப்பு 44. இடுப்பு சைஸ் வந்து 44 இருந்துச்சு. ஓ மை காட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இடுப்பு சைஸு. இப்போ நம்ம வந்து அதெல்லாம் அடிச்சு தூள் கிளப்பி 36 வர போகிறோம். இன்னும் வரலை. இதுவும் ஒரு பெரிய டிஷர்ட் தான், தேவையில்லை.
இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷர்ட். இது வந்து ஒரு புது ஷர்ட், போத்தீஸில் எடுத்தேன் நான். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற ஷர்ட்டு தான். ஸோ இதெல்லாம் மடித்து பொறுமையாக பெட்டியில் வச்சிடலாம். இதுவும் வந்து நான் போத்தீஸில் எடுத்த ஷர்ட்டு. இப்போ ரீசெண்டாக நான் எடுத்தது. ஸோ இது ஒரு நல்ல கலர், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த கலர் டிஷர்ட் ஷர்ட் எல்லாம். இதுவும் வந்து ரீசெண்டாக போத்தீஸில் எடுத்தது தான். அயன் பண்ணலை, ஸோ அயன் பண்ணணும். இது எல்லாமே புது புது ஷர்ட்டு தான், இப்போ ரீசெண்டாக எடுத்தது. ஆனால் இதுவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் மேரேஜ் டைமில், பாப்பா தம்பி மேரேஜ் டைத்தில் இந்த ஷர்ட்லாம் போட்டு வந்திருப்பேன். அதுவே வந்து அந்த டைத்துலேருந்து இப்போக்கு நான் வந்து ஒரு 8 kg நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த ஷர்ட்டே லூஸாக தான் இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் புது ட்ரெஸ்ஸு, போத்தீஸில் வாங்கியிருக்கேன். ஒன்று ஒன்று 1500, 1700. ஸோ நம்ம தூக்கி போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இதை கடையில் கொடுத்து ஆல்டர் பண்ணி நம்ம வச்சுக்கணும் பத்திரமா. ஸோ அதனால் இதெல்லாம் இந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஷர்ட் இதெல்லாம். ஸோ இதையும் நம்ம ஆல்டர் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் என்னோட புது ட்ரெஸ். அவ்வளோதான், இதெல்லாம் ஃபுல்லாக ஃபேண்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் புக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குற்ற பரம்பரை, இதில் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இதெல்லாமே வந்து திங்ஸ் தான். ஸோ நம்ம பர்சனல் திங்ஸு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே நம்மளோட பழைய ட்ரைபாடு. அதுக்கப்புறம் இது நம்மளோட ட்ரக்கிங் பேக்கு. ஸோ அந்த பேக் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து சரணா ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. துணி வாங்கும் போது சரணா ஸ்டோரில் 10,000 ருபீஸ்க்கும் 15,000 ருபீஸ்க்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இந்த பெட்டி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பெட்டி சில்வர் ரிங்கு தான் கொடுத்தாங்க. ஸோ வாங்குறது ஓகே. இதுதான் இந்த ரூம். இதை வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணி வேறு வீட்டுக்கு போகிறேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நான் வந்து இப்போ வந்து ஃபிட் ஆகிட்டேன் அப்படின்றதுனால ஓவர் சீன் போடாதடா அப்படின்னு என் ஃப்ரெண்டெல்லாம் கலாய்ப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து வீடியோவில் இதெல்லாம் காட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த பெரிய பெரிய டிஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபிட்னஸ், நான் எப்படி இந்த உடம்பை கம்மி பண்ணேன், அப்புறம் என்னெல்லாம் சாப்பிட்டேன், எப்படிலாம் இதெல்லாம் நடந்தது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 likes அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு அவ்வளோ லைக்ஸ் வருமானு தெரில. மேபி நான் ஆனால் போடுறேன் வீடியோஸு. நீங்கள் நிறையா கொஞ்சம் லைக்ஸ்லாம் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எப்படி என்னன்றதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஆன அப்படின்றத எல்லாத்தையுமே நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து இதோட வீடியோஸ் தான் வரப்போகுது. அடுத்து நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் காட்ட போகிறேன். என்னென்னலாம் நான் சாப்பிட்டேன் அப்படின்றத நான் வந்து வாயால் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பண்ணுறது, எப்படியெல்லாம் செஞ்சேன் நான், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.